இந்தியா கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைத்த பின் சிஏஎஸ் சட்டம் ரத்து செய்யப்படும் என்று தேர்தல் பரப்புரையில் அமைச்சர் ஏவவேலு உறுதியளித்துள்ளார். வந்தவாசிகள் ஆரணி நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் எம் எஸ் தரணிவேந்தனை ஆதரித்து பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவவேலு பரப்புரை பயணம் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் அம்பேத்குமார் தலைமையில் நடைபெற்றது. தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் ஏவவேலு திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும் 947 கூட்டுறவு சங்கங்கள் உள்ளன. 37573 பயனாளிகளுக்கு 168 கோடி ரூபாய் நகைக்கடன் தள்ளுபடி செய்துள்ளோம் என்று கூறி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் எம் எஸ் தரணிவேந்தனை மக்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விவசாயிக்கு எதிர்ப்பான சட்டத்தை ஆதரித்து ஓட்டு போட்டுட்டு எந்த மோஞ்சி மக்களுக்கு செய்திருந்து இஸ்லாமிய பெருமக்களுக்கு உதவியா இருந்து விவசாயிகளுக்கு உதவியா இருந்து ஓட்டு கேட்டா பரவாயில்ல, கொஞ்சம் கன்சல் பண்ணலாம். ஆக முழுக்க முழுக்க அதை பண்ணீங்க. அதோடு மட்டுமா விலைவாசி ஏறி போயிருக்குது, யோசிச்சு பாருங்க. இந்த விலைவாசி ஏறி போனதுக்கு காரணம் யார்? இது எடப்பாடிய மோடி தானே. ஏற்கனவே ஒண்டி அரசாங்கம் ஜிஎஸ்டி என்கிற வரிய தமிழ்நாட்டை போட வர்றாங்க. 2006, 2011, 2009 கலைஞர் முதலமைச்சர், 40 உணவுத்துறை அமைச்சர் டெல்லியிலிருந்து கடிதம் வருகிறது ஜிஎஸ்டியை ஏற்றுக்கொள்ளும் என்று. அண்ணன் கலைஞர் கடிதம் எழுதினார், நான் ஜிஎஸ்டி ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.